போன தொடரில் நம்ம வந்து அந்த எப்படி சூனியத்தை பெருக்கிறாங்கன்றதை பார்த்தோம் இந்த வீடியோவில் பாருங்கள் ஏதோ ஒரு ஒரு மிருகத்துடைய ஏதோ ஒரு பகுதியை வந்து அதில் வச்சு பேக் பண்ணியிருக்கிறாங்க பொதுவாக வந்து அழுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஷைத்தானுக்கு பிடிக்கும் என்னென்ன செய்வாங்க அப்படின்னா சூன்யத்தில் பல வகைகள் இருக்குது அதில் வந்து குரானுடைய பேப்பர்லாம் கிழிச்சி அதை வந்து அல்லா அல்லாத வேறு பிராணிகளுக்கு அறுக்கிறாங்க இல்லையா பெயர் சொல்லி ஷிருக்காக அந்த ரத்தத்தை எல்லாம் அந்த சூன்யத்துடைய பொருள் மீது ஊற்றுவாங்க குரானுடைய பேப்பர்லாம் கீழ்த்தி என்ன செய்வாங்க அது மேலே ரத்தத்தை ஊற்றுவாங்க மேலும் வந்து சானிடரி நாப்கின் இருக்கு இல்லையா பெண்களுடைய சானிடரி நாப்கினை அதையும் குரானுடைய பேப்பர்களையும் வச்சு கட்டி விடுவாங்க இந்த மாரி அல்லாவுடைய வார்த்தையை இழிவுபடுத்துவது ஷைத்தானுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ தான் ஷைதான் வந்து வேலை செஞ்சு கொடுப்பான் அந்த சூனியக்காரனுக்கு இது எல்லாம் செய்வாங்க நீங்கள் இதில் பாக்ஸில் பிரிக்கும்போது நீங்கள் சானிடரி நாப்கின் பார்க்கலாம் சானிடரி நாப்கினில் அல்லாவுடைய வார்த்தையை வந்து இழிவுபடுத்த விடும் குரான் அல்லாவுடைய வார்த்தையாக இருக்குது இது போல் விஷயங்கள் செஞ்சால் தான் ஷைதான் வந்து அந்த சூனியக்காரனுக்கு உதவி செய்வான் நமக்கு ஆனால் எல்லாம் முவாக்கையினில் இம்மாம் இப்னுல் கையம் சொல்கிறாங்க ஷைத்தான் ஆறு வழிகளில் மனிதனை வழி கெடுப்பான் முக்கியமாக ஆறு அடிப்படைகள் இருக்குது பல வழிகளில் கெடுப்பான் ஆறு பேஸ்மெண்ட்டான அடிப்படைகள் என்னென்னா முதலாவது மனிதனை ஷிர்க்கில் விழ வைப்பான் ஏன்னா ஷிர்கு தான் அல்லா மிகவும் வெறுக்கக்கூடிய செயல் முதல் செயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷிர்கு குஃபுரு நிஃபாக் பெரிய நிஃபாக் இதில் விழ வைப்பான் அதாவது இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றிவிடும் இது பெரிய மிகப்பெரிய அல்லாவுக்கு பிடிக்காத இந்த ஷிர்கில் விழ வைப்பான் இரண்டாவது வந்து முதலாவது வந்து பெரிய ஷிற்கு பெரிய குஃபுரு பெரிய நிஃபாக்கு இதெல்லாம் விழ வைப்பான் இரண்டாவது பிதத்தான காரியங்களில் வி வைப்பான் பிதா முஃபஸ் முஃப முகாஃபிரா பிதா முஃபஸிகா அதாவது குஃபுரான பிதத்துகள் அடுத்தது பாவமான பிதத்துகள் இதில் விழ வைப்பான் மூன்றாவதாக மனிதனை பெரும் பாவங்களில் விழ வைப்பான் நான்காவது வந்து சிறிய பாவங்களில் அவனை விழ வைப்பான் அத்து இது எதுவுமே ஏடுபாடில் கிட்ட அவன் ரொம்ப தக்குவாதாரியாக இருக்கிறான்னா முபாகண காரியங்கள் ஷைத்தான் ஷைத்தானவனை வழி எடுப்பான் முபாகண காரியங்களை விளையாடுவது டிவி பார்ப்பது அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட வெட்டி அரட்டை அடிப்பது இதில் வந்து வழி விடுவான் அடுத்தது கடைசியாக எப்படி வழிகெடுப்பான் என்றால் அதிக நன்மை தரக்கூடிய செயலை விட்டு கொஞ்சம் நன்மை கிடைக்கக்கூடிய செயலை ஆர்வப்படுத்துவான் அதை செய்ய வைப்பான் அவர் நிறைய நன்மை வந்துட்டு சின்ன ஏதோ நன்மை தரக்கூடிய செயலை செய்து கொண்டு இருப்பார் அங்கே பாருங்கள் அதில் பாலித்தீன் கவரில் பேக் பண்ணியிருக்காங்க அந்த சூனியப் பொருளை அதை அவர் பிரிக்கிறார் அவர் கை வச்சு பார்க்குறாரு அது வந்து சானிடரி நாப்கின் அது பாலித்தீன் கவரில் நல்லபடியாக பேக் பண்ணுவாங்க ஏன்னா அந்த சூனியம் வந்து கடல் நீரால் வீணாகி விடக்கூடாது அதனால பாலித்தீன் கவர் பொட்டி இரும்பு பொட்டிகள் அதை நிறைய முடிச்சுகள் போட்டு கட்டி வைப்பாங்க அதை வந்து ஒரு சாக்குலேயோ ஏதோ ஒரு பையில் போட்டு வைப்பாங்க அந்த கடல் நீரால் வீணாகி விடக்கூடாது அப்போ தான் சூனியம் வேலை செய்யும் என்று அர்ஷு ஷைத்தானுடைய அர்ஷ் சிம்மாசனம் கடலில் வீற்றிருக்கிறான் அவன் என்பதை நாம் ஹதீஷ்கரில் படிச்சிருக்கோம் ஷைதானுடைய அர்ஷே வந்து கடலில் தான் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க கடலில் அவங்க சமர்ப்பிக்கிற வகையில் செய்கிறாங்க